Hi students, exercise 1.3 la 6th question paakalam. Using the set symbols, write down the expression for the shaded region in the given following. Kela vandu Venn diagrams kuduthirukanga. Indha Venn diagrams use panni idu enna Venn diagram adanudaya set symbol la ezhudanum. Idu vandu A union B a minus B a appdin solittu adanudaya symbol enna adu ezhudanum. First nama paarkalam. இது என்னது? இது இங்கே வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குங்க. இது யூன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு செட் வந்து எக்ஸு, இது ஒய். இங்கே எங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ஒயில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒய் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, ஒயில் இருந்து எக்ஸை வந்து எடுத்துட்டுக்கிறாங்க. அப்போ இருக்கிறது ஒய், எதை எடுத்துட்டாங்க? எக்ஸை எடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது என்ன ஆன்சர்னா ஒய் மைனஸ் எக்ஸ். இதில் வந்து தப்பாக இருக்கு. இது என்ன ஆன்சர்? இது ஒய் மைனஸ் எக்ஸ். ஒயில் இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒயில் இருக்க எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிறீங்களா? இதை மட்டும் எழுதுனா போதும், இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. சரி, சிம்பிள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து என்னது? ஒய் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் போடலாமா? செகண்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. ரெக்டாங்கிள் போட்டுக்கோ. யூனிவர்சல் செட், உள்ளே வந்து ரெண்டு சர்க்கிள், எக்ஸு ஒய், ரைட் தானே? இப்போ ஷேர் பண்ண ரீஜியனை பாருங்களேன், சுற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து எக்ஸும் ஷேர் பண்ணல, ஒய்யும் ஷேர் பண்ணல. அப்போ எக்ஸும் விட்டாங்க, ஒய்யும் விட்டாங்க. எக்ஸ் யூனியன் ஒய்யை விட்டாங்க சார். தெர்ஃபோர் எக்ஸ் யூனியன் ஒய்யை வந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க. எதுலேருந்து? யூலேருந்து, மொத்தமாக இருக்கிற யூலேருந்து எக்ஸ் யூனியன் ஒய்யை வந்து மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெர்ஃபோர் யூலேருந்து எக்ஸ் யூனியன் ஒய்யை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டால் அதுதான் வந்து ஹோல் டேஷ் சார். எக்ஸ் யூனியன் ஒய் இந்த ஹோல் டேஷ், இந்த எக்ஸ் யூனியன் ஒய்யை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ செகண்டோடைய ஆன்சர் எக்ஸ் யூனியன் ஒய் இந்த ஹோல் டேஷ். டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அது என்ன டயக்ராம்ன்றதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராம் போட்டுக்கிறீங்களா? டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பென்சிலாலே வரீங்க. த்ரீ க்வெஸ்சனையும் தெர்ஃபோர் ரெக்டாங்கிள் போட்டுக்கோ, அதுக்குள்ளே ரெண்டு சர்க்கிள், எக்ஸு ஒய். நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர் என்ன பார்த்தோம், இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ்னு பார்த்தோமா. இந்த ரீஜியன் மட்டும் இருந்தால் ஒய் மைனஸ் எக்ஸ், இந்த ரீஜியன் இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸில் இருந்து ஒய்யை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சேர்த்து இருந்தால் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் இந்த பிளேஸில் வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். இது எதனுடைய ஆன்சர்? இது தேர்டு க்வெஸ்சனுடைய ஆன்சர். எக்ஸ் யூனியன் ஒய்யையும் எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் ஒய் மைனஸ் எக்ஸையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி எழுதலாம் அதை? எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் இதனுடைய ஆன்சர் தான் என்ன சொன்னேன், ஒய் மைனஸ் எக்ஸ். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக கூட சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது? அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ அதை வந்து ஷார்ட்டாக எழுது வந்து எப்படி எழுதலாம்னா X டெல்டா Y. மூணு க்வெஸ்சனுக்கு ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர் ஒய் மைனஸ் எக்ஸ். செகண்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர் எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். தேர்ட் க்வெஸ்சனுடைய ஆன்சர் எக்ஸ் டெல்டா ஒய் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ்.